ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கிரஸ்கல் அல்காரிதம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரிம்ஸ் அல்காரிதம் இதே ப்ராப்ளமுக்கு சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பிரிம்ஸ் அண்ட் கிரஸ்கல் அல்காரிதம்க்கு சேம் ஆன்சர் தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராப்ளம் பார்க்கல அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் இருக்குது. ஸோ அதில் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து 3 எஜஸ் அண்ட் சார்ட்டர் ட்ரீ டயக்ராம். ஸோ இதை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 3 எஜஸ். ஸோ இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலில் நமக்கு வேல்யூ தெரியாது. ஸோ பிரிம்ஸ் அல்காரிதம் மாதிரி தான் இதுலேயும். ஸோ இனிஷியல் நமக்கு வேல்யூ தெரியாது. ஸோ அதனால் நம்ம ஐஃபன் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த எஜஸ் எல்லாத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஏலேருந்து பிக்கு வந்து 3, பிலேருந்து 1க்கு வந்து, பிலேருந்து சிக்கு வந்து 1, சிலேருந்து டிக்கு 6 அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ண போகிறோம். பட் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, சின்ன நம்பரில் வந்து பெரிய நம்பர். ஸோ இதில் எது சின்ன நம்பர்? 1. ஸோ இப்போ என்னது, பிலேருந்து சிக்கு 1. ஸோ நெக்ஸ்ட் என்னது, 2. ஸோ இலேருந்து எஃப்க்கு 2. ஸோ இப்படி நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகே, இலேருந்து எஃப்க்கு என்ன? 2. ஏலேருந்து பிக்கு 3. நெக்ஸ்ட்டு பிலேருந்து எஃப்க்கு வந்து 4, சிஎஃப்க்கு வந்து 4, அண்டு ஏஎஃப்க்கு வந்துட்டு 4, ஏஎஃப்க்கு வந்து 5, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எஃப்க்கும் டிக்கும் வந்துட்டு, எஃப்க்கும் டிக்கும் 5. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சிக்கும் டிக்கும் வந்து 6, அதுக்கப்புறம் ஏக்கும் ஈக்கும் வந்துட்டு 6, அதேமாதிரி லாஸ்ட்டில் வந்துட்டு டிக்கும் ஈக்கும் வந்து 8. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது அதே மாதிரி பிரிம்ஸ் அல்காரிதம் மாதிரி இதில் வந்து என்னென்னா, எது மினிமம் வேல்யூ? ஸோ இதுதான். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அது பிசியோட வேல்யூ வந்து 1. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இதுக்கு டயக்ராம் போடணும். ஸோ பி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது, இது வந்து 1. ஸ்மால் வேல்யூக்கு நம்ம டயக்ராம் போட்டிருக்கோம். ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையுமே இங்கே தூக்கி எழுத போகிறோம். ஓகே, ஸோ இஎஃப்ஓட வேல்யூ 2, அண்ட் ஏபி வேல்யூ 3, பிஎஃப் வேல்யூ 4, சிஎஃப் வேல்யூ 4, அப்படியே தான் எழுதிட்டுருக்கோம். ஏஎஃப் வேல்யூ 5, எஃப்டி வேல்யூ 5, சிடி வேல்யூ 6, ஏஇ வேல்யூ 6, டிஇ வேல்யூ 8. ஸோ இதில் எது மினிமம் வேல்யூ? இஎஃப். ஸோ நெக்ஸ்ட்டு இஎஃப் வந்து எழுத போகிறோம். ஸோ இஎஃப் 2. ஓகே, இந்த வேல்யூ அப்படியே தூக்கி எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் இங்கே, இபி சி டயக்ராம் வந்து, இந்த டயக்ராம் அப்படியே போட்டுட்டு இக்கும் எஃப்க்கும் வந்து 2ங்கிற இது வந்து போடணும். ஸோ இக்கும் எஃப்க்கும், ஸோ அது வந்து தனியாக வருது, எஃப் இ. ஸோ அது வந்து கிடையாது, ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு ஜாயின் ஆகிக்கும். ஸோ இது என்ன, நெக்ஸ்ட்டு இவ்வளோ வேல்யூ எல்லாத்தையும் தூக்கி எழுத வேண்டிய தான். ஏபியோட வேல்யூ என்ன? 3, பிஎஃப் வேல்யூ 4, சிஎஃப் வேல்யூ 4, ஏஎஃப் வேல்யூ 5, எஃப்டி வேல்யூ 5, சிடி 6, ஏஇ 6, டிஇ 8. ஸோ இப்போ எழுதியாச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது எது மினிமம் வேல்யூவோ அதை எடுத்து போடணும். என்ன வேல்யூ? ஏபி வந்து 3. ஸோ ஏபி வந்து என்னவாக இருக்குது? 3ஆக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டயக்ராம் அப்படியே போட்டுட்டு பி சி எஃப் இக்கு 2. ஸோ ஏக்கும் பிக்கும் 3. ஸோ ஏக்கு என்ன வரும்னா, பிக்கு முன்னாடி வருமா? ஸோ அதை பார்த்து வேல்யூ வந்து என்ன? 3. ஸோ இப்படி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் தூக்கி இங்கே போய் எழுத போகிறோம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் எழுதணும் அப்படின்னா, பிஎஃபோட வேல்யூ என்ன? 4, சிஎஃப் வேல்யூ 4, ஏஎஃப் வந்து 5, எஃப்டி 5, சிடி 6, ஏஇ 6, டிஇ 8. ஸோ இப்போ எழுதியாச்சா, இதில் எது மினிமம் வேல்யூ? பிஎஃப். ஸோ பிஎஃப் சிஎஃப், ஸோ நம்ம ஆல்ஃபபெட் வைஸில் வந்து நம்ம பிஎஃப்னே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பிஎஃப் 4. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதே மாதிரி நம்ம வந்து சார்ட்டட் எல்லாத்தையும் வந்து நம்ம எழுதணும். ஸோ இங்கே நம்ம சார்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இது எல்லாத்தையுமே நம்ம எழுதணும். ஸோ பி சி ஏ வந்து 3, எஃப் இ 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னது, பிலேருந்து எஃப்க்கு 4 பார்த்து கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியாச்சுன்னா, இந்த டயக்ராமை போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் தூக்கி எழுத போகிறோம். ஸோ சிஎஃப் வேல்யூ 4, ஏஎஃப் வேல்யூ 5,
FD value 5, CD value 6, AU value 6, DE value 8. Okay, so இப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா இதுல வந்து minimum value நம்ம பார்க்க போறோம். CF வந்து என்ன இருக்கு 4 னு இருக்கு. இப்போ இத நம்ம எடுத்தோம் அப்படினா இங்க தான் வரும். இப்ப என்ன ஆகுங்க லூப் ஆகும். சோ இப்ப என்ன பண்ணனும் அப்படினா கிரஸ்கல்ல வந்து லூப் வரவே கூடாது. ஓகே இப்ப நாம இந்த பாத்த வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிரணும். ஓகே சோ இப்ப இந்த பாத்த வந்து நாம செலக்ட் பண்ண கூடாது. சோ நெக்ஸ்ட் AF வந்து 5. ஸோ ஏஎஃப் வந்து ஃபைவ் அப்படின்னாலும் ஏலேருந்து எஃப்க்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கேயும் வந்து நமக்கு டிஸ்கனெக்ட் ஆச்சு லூப் ஆயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். ஓகே ஸோ லூப் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கனெக்ட் பண்ணியே ஆகும். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எஃப்டி ஃபைவ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா எஃப் டி. ஸோ எஃப் இங்கே இருக்குது, டி இங்கே தான் இருக்குது சைடில். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இங்கே ஒரு டி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகாது கரெக்டாக. இப்போ நமக்கு லூப் எதுவுமே வராது. ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூவை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே ஸோ இந்த கண்டிஷன்ஸும் வந்து முன்னாடியும் அப்ளை பண்ணணும். இந்த கண்டிஷன் ஏதாவது போட்டு நமக்கு லூப் வர மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம அதை வந்து கேன்சல் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஸோ இப்போ லாஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம் எஃப்டி ஃபைவை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பி சி ஏ பிலேருந்து எஃப்க்கு 4 அண்ட் இ வந்து டிஆ எஃப்லேருந்து டிக்கு வந்து 5. ஓகே ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணியாச்சா இங்கே 2 இங்கே வந்து 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். ஸோ சியிலேருந்து டி போட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன ஆகும் லூப் ஆயிடு. ஸோ இதை வந்து என்ன ஆயிடுச்சு டிஸ்கனெக்ட். ஸோ ஏலேருந்து இ ஏழை இங்கே இருக்குது இ இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதை போட்டோம் அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆகும்னா ஒரு லூப் ஆயிடும். ஸோ இதுவும் வந்து டிஸ்கனெக்ட். நெக்ஸ்ட்டு டீலேருந்து இ டீலேருந்து இனால் இதை போட்டோம் அப்படின்னாலும் நமக்கு ஒரு லூப் ஆகும். ஸோ இதுவும் வந்து டிஸ்கனெக்ட். ஓகே ஸோ அப்போ இதோட முடிஞ்சிருச்சு நமக்கு ப்ராப்ளம். ஓகே ஸோ இதே மாதிரி தான் நமக்கு வந்து ப்ரிம்ஸ் அல்காரிதமுக்கும் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே ஆன்சர் தான். ஓகே ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.